வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற மூணு படத்துடைய சென்சார் கட்ஸ் படத்துடைய லென்த் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. May 31, 2019 என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, சூர்யா நடித்து செல்வராகவன் டைரக்ட் பண்ணியிருக்க NGK, அடுத்து ஏஎல் விஜய் பிரபுதேவா தமன்னா காம்பினேஷன் வந்திருக்க தேவி 2, அடுத்து ஒரு இங்கிலீஷ் படம் பெரிய பட்ஜெட்ல வந்திருக்க காட்ஜில்லா 2 கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் NGK. படத்துடைய லென்த் 2 hours 28 minutes 13 seconds, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். சென்சார்ல டியூரேஷனா பார்த்தீங்கன்னா 148 minutes 13 seconds கொடுத்துருக்காங்க. இது ஒரு யூ சர்டிஃபிகேட் படம், அதனால குழந்தைங்களா கூட இந்த படத்தை பார்க்கலாம். இருந்தாலும் இந்த படத்துல இப்போ எத்தனை கட்ஸ் வந்திருக்கு, எத்தனை சீன்ஸ் தூக்கியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். கட் நம்பர் 1, மியூட் த வேர்டு பொத்திக்கிட்டு அப்படின்றத தூக்க சொல்லியிருக்காங்க, காரணம் டபுள் மீனிங்கா. கட் நம்பர் 2, மியூட் த வேர்டு இந்த சேம் பொத்திக்கிட்டு, அடுத்து நம்மளாம் ரெகுலராக பேசுகிற வார்த்தை ஓர்த்தா அதையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு பயங்கரமான கெட்ட வார்த்தை, இது உத்து நீங்களே பாருங்கள், சும்பக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த வேர்டுக்கு மீனிங் சப்டைட்டில் இருந்தும் தூக்க சொல்லியிருக்காங்க. அந்த சப்டைட்டில் என்ன போட்டிருக்குன்னா புஸ் பீல் ஆரம்பிக்கிற ஒரு கெட்ட வார்த்தை. அடுத்து மயிறு, இந்த வார்த்தையும் தூக்க சொல்லியிருக்காங்க, காரணம் பப்ளிக் டீசன்சியாக. கட் நம்பர் 3, இதில் என்னென்ன வார்த்தை மியூட் பண்ணியிருக்காங்கன்னா புளுத்தி, அடுத்து ஒரு பயங்கரமான தமிழ் கெட்ட வார்த்தை PU-ல ஆரம்பிக்குது, புண்ட். அந்த வார்த்தையை நான் உச்சரித்தா உங்கள் மனசு புண்ணாயிடும், அதனால் உத்து நீங்களே பார்த்துக்குங்க. அடுத்து கட் பண்ண கெட்ட வார்த்தை ஒகாலி, அதுக்கடுத்து தா, அதுக்கடுத்து பி, அதுக்கடுத்து தாயொலி, இது எல்லாத்தையும் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க பப்ளிக் டீசன்சிக்காக. அடுத்து கட் நம்பர் 4, இங்கே என்னென்ன கெட்ட வார்த்தை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பேஸ்டர்ட், ஃபக், தா, மசுறு, இதெல்லாம் தூக்க சொல்லியிருக்காங்க, காரணம் பப்ளிக் டீசன்சி. அடுத்து கட் மியூட் த வேர்ட் முண்டை, இந்த வேர்ட் வந்து உமனை டீக்ரேட் பண்ணுதான், அதனால் இதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தில் விஷுவலாக எவ்வளோ சீன்ஸை கட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லென்த்தை கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி வல்கராக வைலன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் இல்லை போல இருக்குது. படத்துடைய லென்த்தில் எதுவுமே கட் ஆகல, ஆனால் படத்தோட டயலாக்ல நிறைய வார்த்தை தூக்கியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய ஓவரால் லென்த் 2 hours 28 minutes 13 seconds. லீலா மீனாட்சி, ரீஜினல் ஆஃபீஸர் சைனா போட்டாச்சி. இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, செல்வராகவன் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் டைரக்ட் பண்ண எல்லா படமுமே அடல் சொல்லி படம் தான். துள்ளுதோ இளமை, காதல் கொண்டேன், 7G Rainbow Colony, புதுப்பேட்டை, இந்த 4 படமே ஏ படம் அடல் சொல்லி படம். அவர் ஆரம்பத்தில் டைரக்ட் பண்ண படம்லாம் ரொம்ப பிராட் மைண்டாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணதால் அந்த படங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எந்த ஒரு கமர்ஷியல் மெத்தடையும் ஃபாலோ பண்ணாமல் தனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தார் அந்த படத்தில். எப்போது செல்வராகவன் டேக்ஸ் ஃப்ரீ, யூ சர்டிஃபிகேட், யூஏ சர்டிஃபிகேட்கெலாம் ஆசைப்பட்டாரோ அப்போவே அவருடைய சினிமா வாழ்க்கையில் சர்க்கிள் ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் இந்த NGK படம் பார்த்தீங்கன்னா பயங்கர வயலன்ஸாக புதுப்பேட்டை மாதிரி ராவாக இருக்கும்னு நினச்சி எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம், ஆனால் படம் வாங்கியிருக்கிறது என்னவோ யூ சர்டிஃபிகேட் தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, செல்வராகவன் இப்போல்லாம் பழைய மாதிரி இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறாரு. படத்துடைய ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நிறைய விஷயத்த படத்தில் மாற்றிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. இல்லைனா இப்படி ஒரு கிளீன் யூ சர்டிஃபிகேட் வாங்கறதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்த நம்ம பார்க்க போற படம் தேவி 2. இந்த படத்துடைய லென்த் 2 hours 5 minutes 32 seconds, டியூரேஷனா 125 minutes 32 seconds மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படமும் ஒரு யூ சர்டிபிகேட் படம் தான். ஏஎல் விஜய் எடுக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா படமுமே யூ சர்டிபிகேட் தான். ஒரு சில படம் மட்டும் யூஏ வாங்கியிருக்கு, ஆனா டைரக்டர் ஏஎல் விஜய்க்கு மட்டும் எங்க மச்சம் இருக்குன்னு தெரியல. வருஷத்துக்கு ஓடுதோ ஓடலையோ தொடர்ந்து ஒரு 3 மொக்கப்படத்தேச்சு கொடுத்துடுறாரு. அவன் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் குடம் பக்கத்துல. இந்த காலத்துல ஒவ்வொரு பெரிய டைரக்டரும் ஒரே ஒரு ஃபிளாப் கொடுத்ததாலேயே தன்னுடைய மார்க்கெட்டை பெருசா இழந்து அடுத்த படம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஏஎல் விஜய் மட்டும் தொடர்ந்து சூரமொக்கைய படம் கொடுத்தாலும் அடுத்தடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண கிடைக்குது பார்த்தீங்களா. அந்த ப்ரொடியூசருடைய மன உறுதியை எங்கள் டீம் மனதார பாராட்டுகிறது. டைரக்டர் ஏஎல் விஜய்க்கு மட்டும் எங்கள் டீம் கொடுக்கும் ஒரு அதிசய பரிசு சோப்பு டப்பா. ஓ அப்படியா? ஆமா, இவ்வளவு விஷயம் சொல்றியே, புரட்சிகரமா எழுதுனீங்க, ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். அட அறிவு கிட்ட மூதேவி. இந்த படத்துல என்னென்ன கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, அச்சோச்சோ, ஒரு 34 செகண்ட்ஸ்க்கு இந்த படத்துலேருந்து ஒரு சீனை தூக்கியிருக்காங்க. அது என்னன்னா, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் கிளீவேஜ் ஷார்ட்ஸ், கிளீவேஜ் ஷார்ட்ஸ் ஆஃப் தமன்னா வேர் ஷி வாஸ் ஷேக்கிங் ஹர் தைஸ்
and remove the visuals of Tamannaah and Prabhudeva body language while speaking phone in song number 3. வல்காரிட்டிக்காக ஒரு முக்கியமான சீனை இந்த படத்துல இருந்து தூக்கியிருக்காங்க. தமன்னாவுடைய பாடி லாங்குவேஜ் உடைய கவர்ச்சி அதுல படு பயங்கரமா இருக்கான். அதனால இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய சோக செய்தி என்னன்னா, இந்த படத்துல அந்த சீனே இல்லை, அதை தூக்கியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த படத்துல கட்ஸ்ன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த சீன் யூடியூப்ல ஏதாச்சும் லீக் ஆகுதான்ட்டு. ஆஹா சூப்பர், என்ன பண்ண போற? இந்த கெட்டப்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். அரஞ்சனா, அது கெட்டப்படா, இது மொட்டை பூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் காட்ஜிலா 2 கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ஸ். இந்த படத்துடைய டியூரேஷன் 131 minutes 43 seconds, 2 hours 11 minutes 43 seconds. இது ஒரு யூஎஸ் அட்வைட் படம். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ட்ரெய்லரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ரெண்டு வினோதமான மிருகங்கள் ஒன்று மாதிரி ஒன்று பயங்கரமாக அடிச்சுக்குதுங்க. இதுக்கு நடுவில் மிகப்பெரிய கட்டடங்களே சிக்கி சுக்கு நூறாக தூள் தூளாக செதறது. காட்ஜிலாவோட ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது 2000 முன்னாடியே ஒரு படம் வந்தது, அதுதான் உண்மையான காட்ஜிலா. படமும் நல்லா இருந்தது, மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியும் அடைஞ்சது. அதுக்கப்புறம் காட்ஜிலான்ற பேரில் பல பேர் நம்மளை கொன்னது தான் மிச்சம். 2014 காட்ஜிலான்னு ஒரு படம் வந்தது, சூற மொக்காது. இப்போ எடுக்கிற காட்ஜிலால மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னா, காட்ஜிலாவை என்னவோ ஒரு இந்த உலகத்துடைய காப்பாளனா, மிகப்பெரிய வீரனா, நம்மை காக்கும் கடவுள்னு நினைச்சு இந்த படத்தெல்லாம் எடுக்கிறாங்க. இதனால காட்ஜிலாவை ஹீரோவாக காமிச்சிட்டு அதை விட ஒரு படு பயங்கரமான ஒரு மிருகத்தை வில்லனா காட்டுறாங்க. இதுங்க ரெண்டும் வெட்டி மடிகிறது தான் இந்த படத்தோட கதைன்னு எடுக்கிறாங்க. அதனால என்னவோ இந்த படத்தை நம்மளால பெருசாக ரசிக்க முடியல. இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிதான் இருந்தது. அதுவும் இல்லாமல் படத்தில் ஏகப்பட்ட சைனீஸ் ரெஃபரன்ஸ். சைனீஸ் ஆக்டர்ஸ் படத்தில் இருந்தாலே அந்த படத்துடைய வேல்யூ ரொம்ப கம்மியான மாதிரி தான் இருக்கும். பாப்போம், இந்த படமும் ஒரு மொக்க படமா இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துடைய விமர்சனத்தில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். காசு கூட வாங்க போறாரு, நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாம். What is this? Hi. Carvat.